ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லெவன்த் காமர்ஸ் ஃபிஃப்டீன்த் லெசன் இன்சூரன்ஸ் லெசன் தான் பார்த்துட்டுருக்கோம் அதில் பார்ட் த்ரீ வீடியோட இது லாஸ்ட் வீடியோவில் லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம நான் லைஃப் இன்சூரன்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது ஆயுள் சாரா காப்பீடு ஃபஸ்ட் வீடியோவில் அதாவது லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஹியூமன் ரிலேட்டட் வீடியோஸ் அதாவது ஹியூமன் ரிலேட்டட் லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தோம் இப்போது இது நான் லைஃப் இன்ஷூரன்ஸ்னால் ஆயுள் சாராத காப்பீடு அதாவது நாட் ரிலேட்டட் டு ஹியூமன் மனிதனோட ஆயுள் சாராத ஒரு ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இருக்கும் சொத்துக்கள் சார்ந்த காப்பீடு அப்படின்னு அர்த்தம் அதாவது சொத்துக்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சோ அல்லது டெஸ்ட்ராய்ட் ஆச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய ஒரு காப்பீடை பற்றி தான் நம்ம

பெய்ட் அண்டர்டேக்ஸ் டு த டு மேக் எ குட் ஆர் எ குட் எனி லாஸ் ஆர் டேமேஜ் கேஷ் பை அ ஃபயர் டூரிங் எ ஸ்பெசிஃபைட் பீரியட் அப் டு த அமௌண்ட் ஸ்பெசிஃபைடின் த பாலிசி காப்பீடு தருணர் காப்பீடு பெருனரிடம் அதே மாதிரி தான் ப்ரீமியம் கட்டிகிட்டே இருக்கணும் அவரோட சொத்துக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஏதாவது ஃபயர் ஏற்படுச்சு அதாவது தீயினால் ஏற்பட்ட ஒரு இழப்பீடை ஈடு செய்வதற்காக தான் இந்த காப்பீடு போடுறோம் இதுதான் ஃபயர் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதோடய முக்கிய நோக்கம் அதாவது முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கிளைம் ஃபார் லாஸ் பை ஃபயர் மஸ்ட் பெஸ் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் டூ கண்டிஷன்ஸ் இதுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர் மஸ்ட் பி ஆக்சுவல் லாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கணும் அதாவது பொய்யா நம்மளே வந்து பற்ற வச்சுட்டு இவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படின்லாம் சொன்னால் அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஆராயிஞ்சு பார்ப்பாங்க எதனால் தீ ஏற்பட்டுச்சு அவள் இது வந்து நேச்சுரல் அதாவது நேச்சுரலாக நடந்ததா இல்லை அதர்வைஸ் இவங்க ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக இவங்களே உருவாக்குனதான்னு முதல் வந்து பார்ப்பாங்க அது உண்மையாக இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செகண்ட் வந்து ஃபயர் மஸ்ட் பி ஆக்சிடென்டல் அண்டு நான் இன்டென்ஷனல் அப்படின்னு என்ன எடுத்தோம்னா தீ விபத்து பார்த்தீங்கன்னா வேண்டுமென்றே ஒரு உள்நோக்கத்துக்காக வந்து இருக்கக்கூடாது தற்செயலாக ஏற்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இன்டென்ஷனல் அப்படி அதாவது இன்டென்ஷன் நான்இன்டென்ஷனலாக இருக்கணும் தற்செயலாக ஏற்பட்டதாக இருக்கணும் தீ விபத்து அப்படிங்கிறாங்க எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் ஃபயர் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் அதாவது அடிப்படை அடிப்படை கூறுகள் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஹஸ் த இன்ஷுர்ட் மஸ் have எ insurable interest போத் அட் த டைம் இன்சூரன்ஸ் அண்ட் அட் த டைம் ஆஃப் லாஸ் அதாவது தீ காப்பீடு பார்த்திங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டில் ஈடுபடும்போது போது என்னென்னா இடர் ஏற்படும்போது காப்பீடு பெருனர் வந்து பெருநலன் இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு காம்பன்சி இழப்பீடு ஏ போது நம்ம தான் இன்ஷூரர்னால் இப்போ நம்ம தான் வந்து அந்த காப்பீடை போட்டிருக்கோம் அப்போ வந்து நம்ம நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா அதை பெரு அதோட நலன்களையெல்லாம் நாம தான் பெரு பெறவர பெருகு பெறக்கூடியவராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல வராங்க புரியுதா இப்போ ஒரு காப் ஒரு கடையில் ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த அது காம்பன்சேட் பண்ண கொடுக்கும்போது நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் இது செகண்ட் ஒன் இஸ் த கான்ட்ராக்ட் இஸ் பேஸ்ட் ஆன் எ பட் பிரின்சிப்பல் ஆஃப் எ மோஸ்ட் குட் ஃபைத்து இந்த தீக்காப்பீடு ஒப்பந்தம் வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு நம்பி தான் அந்த பாலிசி எடுக்கிறோம் அப்போது ரெண்டு பேர்த்துக்கும் அந்த நம்பிக்கை அவங்க ப்ரீமியம் நம்ம கட்டுவோன்னு அவங்க பாலிசி எடுக்கிறாங்க போடுறாங்க அதே மாதிரி நம்மளும் அந்த பாலிசி எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு லாஸ் ஆச்சுன்னா நமக்கு காம்பன்சேட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் குட் ஃபேத் இருக்கணும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே அப்படிங்கிறாங்க தேர்ட் ஒன் இஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் இன்டெமினிட்டி அதாவது இப்போ அந்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈட்டுறுதி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கண்டிப்பாக நாங்கள் பணம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு உறுதி வந்து அவங்க கொடுக்கணும் ஸ்ட்ரிக்ட் இன்டெமினிட்டி அவங்க வந்து உறுதிக்கு நம்ம கையில் கொடுத்துருவாங்க அதாவது நான் உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா பணம் கொடுக்குறேங்கிற உறுதி இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஃபயர் மஸ்த் அப்ராக்சிமேட் கேசஸ் ஆஃப் இயர் டேமேஜ் ஆர் லாஸ் இழப்பு அல்லது நட்டம் தீயினால் மட்டுமே ஏற்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க இப்போ தீக்கு ஃபயர் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தால் ஃபயர்னால் ஆனால் இழப்பீடு ஆனால் மட்டும்தான் தருவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஃப ஃப்ளட்டோ அல்லது வெள்ளத்தினால் ஏதாவது ஏற்பட்டுச்சும் அதுக்காகலாம் தரமாட்டாங்க ஃபயர் இன்சூரன்ஸ் ஃபயர் ஆனால் மட்டும்தான் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெரைன் இன்சூரன்ஸ் கடல்சார் காப்பீடு அப்படின்னு என்னென்னா கடலில் ஏற்படக்கூடிய காப்பீடு திட்டம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கடல்சார் காப்பீடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் பயணிக்கும்போது ஏதாவது ஒரு அசபாபிதம் அதாவது என்ன சொல்கிறது அசதாபிமமாக என்ன சொல்லுவாங்களே ஏதாவது ஒரு டெஸ்ட்ராய்டு அழிவோ அல்லது ஏதாவது தற்செயலாக ஏதாவது நடக்குது இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு அழிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த டைமில் வந்து நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடல் சார் காப்பீடு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியாடா இதுவும் அதே மாதிரி தான் ப்ரீமியம் கட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க போக இந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட்ராய்ட் ஆச்சுன்னா அந்த நட்டத்தை வந்து ஈடு செய்கிறேன்னு சொல்லி அவங்க உறுதி கொடுப்பாங்க சரியா அந்த மாதிரி ஒரு காப்பீடு தான் இது நம்ம கப்பலில் வந்து சரக்கையோ அல்லது நம்ம பயணம் செய்யும் போது நம்ம எதாவது கொண்டு போகிறோம் அழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நென மெரைன் கப் மெரைன் இன்சூரன்ஸ் நம்ம போட்டிருப்போம் போட்டிருக்கணும் போட்டிருந்தா அந்த கப்பலில் ஏற்படக்கூடிய விபத்துக்கு அல்லது எதிரிகளால் கப்பல் வந்து ஊருக்குலைந்து போகும் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பாதிப்பு சரக்கு க் வந்துச்சுனாலோ கார இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பான் அவனுக்கும் இது என்னது கப்பல் வாடகை வா கப்பலில் நம்ம தான் வாடகைக்கு போகிறோம் அப்படின்னா கப்பல்காரனுக்கு வாடகை தரணும் அப்போ என்ன ஆகும் மற்றவங்க எல்லாமே போய் சரக்க இறக்குனதுக்கப்புறம் வாடகை தரோம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கடல் கப்பலே வந்து சாஞ்சிருச்சு இல்லை கீழே விழுந்துருச்சு அதாவது கடலில் வந்து உள்ளே வந்து போயிருச்சு மூழ்கிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பல்காரனுக்கு ரொம்ப லாஸ் அப்போ அவன் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பான் அப்போ அந்த கப்பலுக்கு வந்து வாடகை கூட என்னால் கட் கொடுக்கல இந்த மாதிரி ஆயிடுச்சு மூழ்கி போச்சுன்னா கப்பலுக்கும் இன்சூரன்ஸ் அவன் அவனோட கப்பலுக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அதாவது அவங்க இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும் எடுத்து ப்ரீமியம் கட்டிகிட்டே இருந்தானா அந்த மாதிரி மெரைன் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க அது போக அந்த கப்பலில் போகிற சரக்குகளுக்கு அந்தந்த உரிமையாளர்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கண்ணா மெரெயின் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக அந்த கப்பலில் ஏற்படுத்தக்கூட பாதிப்புகளுக்கும் ஏதாவது டெஸ்ட்ராய்டாக இருந்தால் அழிவு ஏற்பட்டிருந்தாலோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அங்கே அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் அவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா அந்த கப்பலோட சேதத்துக்கு முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஈடு செய்வாங்க முழு கப்பலுமே டேமேஜா இல்லை பாதி கப்பல் தான் டேமேஜான்னு பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க ஓகேடா திஸ் இஸ் இய மெரைன் இன்சூரன்ஸ் அதுதான் கொடுத்துருக்காங்க சரியா இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஒன்னு பார்த்தீங்கன்னா எஷியன்சியல் எலிமெண்ட் ஆஃப் மெரைன் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் அதாவது அடிப்படை கோட்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன்னுஸ் இட் பேஸ்டு ஆன் த ப்ரின்சிபல் ஆஃப் இன்டெமினிட்டி அதா இதுவோட காப்பீட்டு உறுதின்னு ஒரு அடிப்படை கோட்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காப்பீட்டு உறுதினா எனது கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் எடுத்தால் பணம் வழங்கப்படும் ஒரு உறுதி இருக்கும் அப்படிங்கிறாங்க சரியா அதே மாதிரி த கான்ட்ராக்ட் இஸ் பேஸ்டு ஆன் இயர் அட் மோஸ்ட் குட் ஃபேத் இதுலேயும் அதே மாதிரி தான் மிக்க நம்பிக்கை அடிப்படையில் தான் இது வந்து உருவாக்குறாங்களா சரியா அதே மாதிரி த இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் மஸ்ட் எக்ஸிட் அட் த டைம் ஆஃப் லாஸ் அதாவது இழப்பு நேரம் ஏற்பட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா காப்பீடு பெருநலன் நலன் இருக்க வேண்டும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காப்பீடு அதை டிஸ்ட்ராய்ட் ஆகியிருக்கக்கூடிய நேரத்தில் அதெல்லாமே சர்ச் பண்ணி பார்ப்பாங்க இதெல்லாம் உண்மையாலுமே நடந்ததா அப்படின்னு அவங்க ஆராய்ஞ்சு தான் இந்த பணம் கொடுப்பாங்க சும்மா கொடுத்துற மாட்டாங்க ஓகே அப்போ பெருநலன் அப்படின்னு என்னது அவருக்கு ஒரு நலன் பயன் பயன் தர மாதிரி இருக்கணும் இப்போ நான் என்னோட பொருள்லாம் சேதமடைஞ்சிருச்சுன்னா அவங்க கொடுக்குற பணம் எனக்கு காம்பன்சேட் பண்ணுறாங்க அப்போது அது எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் மிகுந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க எனக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஓகேடா அதே மாதிரி த பிரின்ஸ் பல்ஸ் அப்ராக்மேட் கேசஸ் வில் வி அப்ளை டு மெரைன் லாசஸ் ஒன்லி அன்மை காரணமாக கோட்பாடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க கடலில் ஏற்படும் இழப்புகளுக்கு மட்டும் பொருந்தும் அமுங்கிறாங்க அதாவது எப்பயோ நடந்ததுக்கு தரமாட்டாங்க இப்போ வந்து இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த கப்பல் போய் அழிஞ்சிருந்தால் மட்டும்தான் தருவாங்க அதாவது இப்போது என்ன சொல்கிறது அப்ராக்சிமேட்லி அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா இப்போ சடனாக நடந்தால் மட்டும்தான் இப்போ இன்சூரன்ஸ் எடுத்து அடுத்த ஒரு பத்து நாள்லையோ ஒரு ஆறு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலேயோ அந்த மாதிரி நடக்கணும் இன்சூரன்ஸ் எடுக்காத கப்பலுக்கெல்லாம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியாடா திஸ் இஸ் எலிமெண்ட் ஆஃப் மெரைன் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் மெரைன் இன்சூரன்ஸ் பாலிசி அதாவது வடல்சார் காப்பீட்டு திட்டாவணத்தோட வகைகள் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இஸ் ஹல் ஆர் ஷிப் insurance hull means you know cuddles are copied first one is when a ship is insurance uh, against any type of danger it is known as hull insurance this policy is taken to indemnity indemnify the insured for losses cases by damage டூ ஷிப் அதாவது கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா இழப்பு ஏற்பட்டால் க இழப்பீடு பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா எடுக்கப்படும் ஒரு காப்பீடு தான் கடல்சார் காப்பீடு அப்படிங்கிறாங்க கப்பலுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட்ராய்டு ஆகிடுச்சுன்னா அதுக்காக எடுக்கக்கூடியது தான் ஹல்லார் ஷிப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இது பார்த்திங்கன்னா காப்பீடு அதாவது இன்சூரன்ஸ் இன்சூரர் அண்ட் அஷ்யூரர் ரெண்டு பேத்துக்கு என்னது வழங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அதாவது இன்ஷுரர் அஷூரனுக்கு பணம் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாரி என்னடா காப்பீடு போ அதாவது காப்பீடாளர் அதாவது ஆஃபீஸ் ஆஃபீஸர் இருக்காங்களே அவங்க தான் இன்ஷூரர் அஷூரர்ன்னா நம்ம பெறுபவர் அப்போ வந்து இன்சூரர் அஷூரன்ஸுக்கு பணம் கொடுக்குற ஒரு டைப் அப்படின்னு சொல்கிறாங்க திஸ் இஸ் ஏ கப்பல்ஸ் ஆர் காப்பீடு ஹல் ஆர் ஷிப் இன்சூரன்ஸ் கப்பலில் ஏற்படக்கூடிய நட்டத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க காம்பன்சேட் பண்ணுறாங்க நம்ம இழப்பீடை வந்து சரி செய்யக்கூடியது தான் இது ஷிப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறாங்க ஓகேனா நெக்ஸ்ட்டு வந்து கார்கோ இன்சூரன்ஸ் கார்கோ மீன்ஸ் இன்னும் பொருள் சார் காப்பீடு அப்படிங்கிறாங்க ஏ மெரையின் இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் டேக்கன் பை எ கார்கோ ஓனர் டு பி எ காம்பன்சேட்டட் ஃபார் லாஸ் கேஷ் டு ஹிஸ் கார்கோ டூரிங் த வாயேஜ் இட்ஸ் ஏ நோன் ஆஸ் எ கார்கோ இன்சூரன்ஸ் த கார்கோ டு பி எ ட்ரான்ஸ்போர்டடட் பை ஷிப் இஸ் ஜ சப்ஜெக்ட் டு மெனி ரிஸ்க் லைக் ரிஸ்க் ஆஃப் த தஃப்ட் லாஸ் ஆஃப் குட்ஸ் இன் வாயேஜ் எக்ஸட்ரா பொருள் சார் காப்பீடு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி காப்பீடு பார்த்தீங்கன்னா கப்பலில் ஏற்றி அனுப்பப்படும் சரக்குகளுக்கு தீயி இல்லைனா தெஃப்ட் தெஃப்ட் மீன்ஸ் இன்னோ களவு களவுனா திருட்டு திருட்டு ஏற்பட்டாலோ அதர்வைஸ் இன்னோ புயல் ஏற்பட்டாலோ இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டு அதாவது வெடி இந்த மாதிரி ஏதாவது விபத்து ஏற்பட்டு அதாவது இன்னொரு கப்பலோட இன்னொரு கப்பல் மோதி இந்த மாதிரி காரணங்களால் ஏதாவது இழப்பீடு ஏற்பட்டுச்சுன்னா அது சரி செய்கிறதுக்காக தான் இந்த கார்கோ இன்சூரன்ஸ் சரியடா ஒரு பொருள் ஏற்றி செல்லும் போது இன்னொரு கப்பலுக்கோ நம்ம கப்பலுக்கோ ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரியோ அதர்வைஸ் வந்து திருட்டு போகிறது சூறாவளி காத்துனாலேயோ அதர்வைஸ் என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு விபத்து எதிரிகள்னால் வர விபத்துனாலேயும் இந்த மாதிரி ஆச்சுன்னா கார்கோ இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் பயணிக்கும் போது கப்பல் பயணம் போது ஏற்படக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் தான் கார்கோ இன்சூரன்ஸ் பொருள் சார் காப்பீடுன்னு அர்த்தம் தமிழ் இல்லை நெக்ஸ்ட் ஒன்னர் ஃப்ரைட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட் மீன்ஸ் இன்னும் கப்பல் சத்த காப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க வென் ஏ மெரெயின் இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் டேக்கன் டு ஏ கிரேட் அகெயின்ஸ்ட் நான் ரெக்கவரி ஆஃப் ஃப்ரைட் இட்ஸ் இட்ஸ் In known as freight insurance the shipping company is a mainly interested a in freight which gets either any advance or on the arrival of goods. However it will not get the freight. If the goods are lost during the transit so to insure us the freight. ஃப்ரைட் இட் த ட டேக்ஸ் எ ஃப்ரைட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட் இன்சூரன்ஸ் கப்பலோட சரக்குகளை ஏற்றி செல்ல கப்பல் வந்து கப்பல் நிறுவனத்திற்கு வாடகை தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா கப்பல் வந்து நம்மளோட சரக்கை ஏற்றி கொண்டு போகும்போது கப்பல் அந்த கப்பலுக்கு நமக்கு இப்போ நான் ஒரு பத்து லட்சம் மதிப்புள்ள சரக்கு கொண்டு போகிறோன்னா அந்த சரக்கு வைக்கிற அளவுக்கு இடம் வேணும் அந்த கப்பலில் அந்த மாதிரி இடம் நமக்கு தருவாங்க அந்த இடத்துக்கான வாடகை நம்ம கொடுக்கணும் இந்த வாடகை பார்த்தீங்கன்னா இந்த வாடகை வாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ஒரு கப்பலில் வந்து சரக்கு ஏற்றிட்டு போகிறோம் இந்த கப்பலை கொஞ்சம் சரக்கு இறக்குனா தான் எனக்கு பணம் கிடைக்கும் நான் வந்து அங்கே இறக்குன உடனே உனக்கு வந்து வாடகை கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ என்னாகும் அந்த கப்பலுக்காரன் ஓகேன்னு அக்ரிமெண்ட் போட்டு தான் ஏற்றிட்டு போவான் அப்போ போக போகவே இடையில என்ன ஆகும் ஏதாவது ஒரு இழப்பீடு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அந்த வாடகை அவனுக்கு கிடைக்காது அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சு சுச்சுவேஷனில் நமக்கு இந்த ஃப்ரைட் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் அதாவது அவன் எடுத்திருந்தானா இந்த வாடகையெல்லாம் அவன் என்ன பண்ணிக்கலாம் வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தமிழில் சொல்லியிருக்காங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பலில் பொருட்களை ஏற்றியவுடன் முன்பணமாகவோ அல்லது கொண்டு சேர்த்த பிறகோ வாடகை வசூலிக்கப்படும் அட்வான்ஸ் கொஞ்சம் வாங்கிக்குவாங்க இல்லை அட்வான்ஸாக ஒவ்வொரு டைம் சம்படிஸ் கொடுப்பாங்க அட்வான்ஸாக சம்படிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் இறக்குனதுக்கப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அப்போ சரக்கு ஏற்றி கொண்டு போகும்போது வாடகை வசூலிக்க முடியாமல் கூட போகலாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது தான் இந்த ஃப்ளைட் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்திருந்தால் அதை வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு கொடுத்துருவாங்க நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா திஸ் இஸ் கால் தி called a fright insurance next one is health insurance Udal nala copied. in mid 18s so most of the hospitals in india were a government owned and treatment was free of cost with the advent of a private medical care the needs for health insurance was felt and various insurance companies introduced health insurance as a product uh, presently the health insurance exists primarily in the form of medic, uh, medic line policy. ஓகேடா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன் இ மின் எயிட்டீன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தது அப்போ நமக்கு பெருசாக நமக்கு எதுவுமே என்னது இன்சூரன்ஸ் எல்லாம் தேவைப்படலை ஆனால் இப்போது எங்கே பார்த்தாலும் தனியார் மருத்துவமனைகள் இருக்குது அதை விட நோய்கள் அதிகமாக இருக்குது இல்லையாடா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வேணும் அந்த மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் இது உடல்நல காப்பீடு இப்போ அடி அதிகமாக இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்களாம்மா எதுக்காகனா மெடிக்ளைம் அதாவது மெடிக்ளைம் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க இதையே ஒன் மார் ஒன் மார்க் வரும் ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் மெடிக்ளைம் பாலிசின்னு நோட் பண்ணி வச்சுக்கோ அப்போது அந்த மாதிரி நம்ம எடுக்கிறனால என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் ப்ரீமியம் வந்து நம்ம கட்டிகிட்டே இருக்கணும் கட்டிகிட்டே இருந்தால் இப்போது ஒரு நோயோ அல்லது நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ இறந்து அதர்வைஸ் நம்ம பாதிக்கப்பட்டு இருந்து அந்த மருந்து மருத்துவ செலவு இருக்குது இல்லையா மருந்துக்காக அப்போது நம்மளால் நோய் வந்து வந்துருச்சு அந்த மருத்துவ செலவுன்னு இருக்கும் இல்லையா அதை விட செலவை விட டேப்லெட்டை விலை தான் அதிகமாக இருக்குது இப்போது அந்த டேப்லெட் வாங்கி சாப்பிட்றதுக்காக நமக்கு என்ன வேணும் பணம் வேணும் அந்த மாதிரி டைமில் வந்து வந்து இந்த ரிஸ்கை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் காம்பன்சேட் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன பண்ணுறாங்க இந்த மெடிக்ளைம்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான் அப்போ எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளை இது ஈடுகிறதுக்காகவும் அந்த நெருக்கடியிலேருந்து நம்மளை விடுபட வைக்கிறதுக்காகவும் இந்த மெடிக்ளைம்ஸ் அதாவது உடல்நல காப்பீடு லைஃப் அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீட்டோட வகைகள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னஸ் திஸ் இஸ் த்ரீ டைப்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அது மூணு வகையாக இருக்குங்கிறாங்க ஃபஸ்ட் இஸ் இண்டிவிஜுவல் மெடிகிளைம்ஸ் தனிநபர் மருத்துவ காப்பீடு அப்படின்னு என்னென்னா தனிநபர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வர மருத்துவமனை வந்து செலவு செய்கிறதுக்காக ஈடு செய்கிறது அதாவது ஒரு ஒருத்தருக்காக இப்போ பார்த்தீங்கன்னா காப்பீடு எடுத்துக்கிறோம் இல்லையா திட்டம் காப்பீடு திட்டம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கார்டு வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் இப்போ ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேலே செலவாச்சுன்னா கவர்மெண்ட் மட்டும் நமக்கு ரொம்ப வருமான வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் காப்பீடு திட்டம் கொடுத்துருக்காங்க அட்டை அப்போ ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேலே ஏதாவது ஆப்ரேஷனுக்கு செலவாச்சு அதாவது இந்த மாதிரி கார்ட்ஸ் தான் இண்டிவிஜுவல் மெடிக்ளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க காப்பீடு திட்டம் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி அதாவது குடும்ப நல திட்டாவணம் இது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வரைக்கும் மருத்துவ செலவுக்கு கொடுப்பாங்களாம் அதே மாதிரி யூனிட் லிங்க்டு ஹெல்த் பே பிளான்ஸ் முதலீடு இணைந்த காப்பீடு திட்டங்கள் இதில் பார்த்திங்கன்னா மருத்துவ காப்பீடு அது மட்டும் இல்லாமல் முதலீட்டின் அதாவது முதலீட்டின் ஒருங்கிணைந்த திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதர்வைஸ் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீமியம் ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம கட்டிடணும் சரியா அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து இந்த முனைமம் கட்டிகிட்டே இருக்கணும் அதுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூர் ப்ரொவைட் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் கவரேஜ் அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து என்னென்னலாம் கவரேஜ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதாவது மருத்துவ செலவுகளை காம்பன்சேட் பண்ணுது இட் கவர்ஸ் த எக்ஸ்பென்சஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் நர்சிங் ஹோம் பில்ஸ் அண்டு டாக்டர் சர்வீஸ் இது வந்து மருத்துவ செலவுகள் வீட்டு மருந்து செலவுகள் அது போக மருத்துவர்களோட சேவை கட்டணம் அதாவது மா மருத்துவர்களோட பணம் கட்டுறோம் இல்லை சர்வீஸ் பில் கட்டுறோம் இல்லையா அதாவது கன்சல்டிங் ஃபீஸ் கட்டுறோம் இல்லையா அதுக்கெல்லாமே காம்பன்சேட் பண்ணுதாமா அதுக்கப்புறம் டிசபிலிட்டி இன்கம் வருவாய் இழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இட் ரீப்ளேஸ் த இன்கம் லாஸ்ட் வைல் த இன்ஷுர்ட் இஸ் அன் டு ஒர்க் அதாவது காப்பீடு பெருனர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்லாத வேலைக்கு செல்லாமல் இருப்பாங்க இல்லையா இயலாமல் இருந்தால் அவங்களுக்காக வருவாய் வந்து ஈட்டி தருதாமா இந்த மெடிக்கல் கிளைம் ஓகே இந்த கிளைம்ஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்த பிக்சர் நெக்ஸ்ட் தர் ஆர் டூ வேஸ் இன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் செட்டில்டு அதாவது என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு வகையா இருக்குது அது அப்படின்னு சொல்றாங்க சரியா அதாவது தர் ஆர் டூ வேஸ் பை விச் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் ஆர் செட்டில்டு மருத்துவ காப்பீடு திட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான இழப்பீடு வந்து நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறாங்க என்னென்னா கேஷ்லெஸ் ரொக்கம் இல்லாமல் நம்ம கேட்கலாம் த கிளைம் அமௌண்ட் நீட்ஸ் டு பி ப்ர அப்ரூவ்டு பை டிபிஏ அண்ட் அண்டிய தர் ஹாஸ்பிட்டல் செட்டில்மெண்ட் த அமௌண்ட் வித் த டிபிஏ ஆர் தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் டிபிஏன்னு என்னது தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஏ மிடில் மேன் பிட்வீன் இன்சூரர் அண்ட் த கஸ்டமர்ஸ் அதாவது இழப்பீடு வந்து ரொக்கம் இல்லாமல் கேட்குறாங்க அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ்னால் ஒரு இப்போ நம்ம காப்பீடு எடுத்துருக்கோன்னா அந்த காப்பீட்டு அதிகாரிகளே வந்து நமக்கு எவ்வளோ வந்து செலவாகிருக்குன்னு பார்த்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க பணம் கட்டிட்டு போயிடுவாங்க தட் அதை தான் நம்ம கேஷ்லெஸ் அப்படிங்கிறோம் நம்ம கையிலெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ செலவாகிருக்குன்னு நம்ம பில் வாங்கி கொடுத்தா அவங்களே ஹாஸ்பிட்டலுக்கு செட்டில் பண்ணிடுவாங்க திஸ் இஸ் ஏ ரொக்கம் இல்லாமல் கேஷ்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரியடா அதே மாதிரி ரெயம்போஸ்மண்ட்டு ரெம்போஸ்மெண்ட் அப்படின்னா திரும்ப பெறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க த இன்ஷூட் அவைல்ஸ் த ஹிம்செல்ஃப் ஆர் ஹர் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் அண்ட் செட்டில் த ஹாஸ்பிட்டல் பில்ஸ் டைரக்ட்லி அட் த ஹாஸ்பிட்டல் த இன்ஷூட் கேன் பி கிளைம் ரைம்போஸ்மெண்ட் லே லேட்டர் ஆன் த சப்மிட்டிங் ரெலவெண்ட் பில்ஸ் அதை வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கேஷ்லெஸ் அவங்களே டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் கட்டிடுவாங்க இது பார்த்தீங்கன்னாடா நம்மகிட்டே எப்படியாவது ஒன்று பெரட்டி நம்ம ஹாஸ்பிட்டல் பில்லை நம்ம செட்டில் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அந்த பில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியில் காமிச்சு இவ்வளோ செலவாக இருக்குது நான் கடன் வாங்கி தான் செலவு பண்ணேன் எனக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுங்கள் நான் வந்து இந்த மாதிரி நம்ம மெடிக்கல் கிளைம் இன்சூரன்ஸ் நான் போட்டிருக்கேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த பில்ஸை வந்து நம்ம சப்மிட் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு கிளைம் பண்ணிக்கிட்டு அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிடுவாங்க நமக்கு கொடுத்துருவாங்க தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நமக்கு டிபிஏ அவங்க பணம் நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியாடா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷிலினியஸ் இன்சூரன்ஸ் இதர காப்பீடு இதர காப்பீடுனால் இதெல்லாம் யூஷுவல் நடக்கிறது தான் மோட்டார் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம ஒரு வண்டி வாங்கினாலே என்ன பண்ணுவோம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடுவோம் ஃபைனான்ஸ்காரன் போடுவான்னா அதுதான் மோட்டர் வெஹிக்கல் திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஆட்டோ இன்சூரன்ஸ் இதை தான் ஆட்டோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறோம் திஸ் பாலிசி கம்ஸ் அண்டர் த ஜென்ரல் இன்சூரன்ஸ் இது வந்து பொது காப்பீடு திட்டத்தின் கீழே வரும் இதெல்லாம் அப்படிங்கிறாங்க திஸ் இன்சோ ஹாஸ் பிக் வெரி பாப்புலர் அண்ட் இஸ் எ கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ் இன் மோட்டர் இன்சூரன்ஸ் த ஓனர்ஸ் லைபிலிட்டி டு காம்பன்சேட் காம்பன்சேட் பீப்புள் ஹூ வேரி கில்லடுனி ஆர் இன்ஜுயரி தேவாத ஆக்சிடென்ட் பாஸ் அதாவது இந்த காப்பீடு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது வாகனம் மோதி உயிரிழந்தவருக்கோ அல்லது பாதிக்கப்பட்டவருக்கோ உரிமையாளர் அளிக்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகை வந்து காப்பீட்டு நிறுவனம் என்ன பண்ணுது வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இந்த காப்பீட்டுத் தொகைக்கு முனைமம் வந்து உரிய முறையில் நம்ம வந்து கட்டிகிட்டே இருக்கணும் அவங்க வந்து நிர்ணயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா மோட்டருக்கு அதாவது வெஹிக்கல் பார்த்திங்கன்னா இப்போ டூ வீலர்ஸ்கெலாம் இந்த மூணு மாதத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணணும் இன்சூரன்ஸ் கட்டியே ஆகணும் அப்போ தான் நமக்கு ஏதாவது வண்டியில் போகும்போது எதாவது ஆகிடுச்சோ அல்லது நமக்கு எதுவும் ஆகலை வண்டிக்கு ஏதாவது ஒரு ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அது டேமேஜ் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க காம்பன்சேட் பண்ணி நமக்கு வண்டியை வந்து புதுப்பித்து கொடுப்பாங்க சரியாடா அதை வந்து நமக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பர்க்லரி இன்சூரன்ஸ் பர்க்லரிங்கிறது இது ரொம்பவுமே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கொள்ளை காப்பீடு சரியாடா த பாலிசி கம்ஸ் அண்டர் த of ஆஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எனி லாஸ் ஆஃப் டேமேஜஸ் கொள்ளைசார் காப்பீடு அப்படின்னு என்னத்தோடனா இந்த திட்டத்துக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சொத்து சேதமடைந்தல் திருட்டு கொள்ளை வீட்டை உடச்சி வந்து திருடுறது இயற்கையால் ஏழு கூடிய ஒரு அழிவு இதுக்கெல்லாமே காம்பன்சேட் பண்ணி கொடுக்கறது தான் பர்க்லரி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறாங்க இந்த திட்டாவணம் எடுக்கும்போது என்னென்னா பெருநலன் இல்லாவிட்டாலும் இழப்பு ஏற்படும் நேரத்தில் இருக்க வேண்டும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த டம் சமயத்தில் நமக்கு வந்து அந்த பலன் இருக்கணும் நம்ம காம்பன்சேட் பண்ணால் அதை வந்து இப்போது ஒரு மழை பெய்யும் பர்கில் திட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா சாரி கொள்ளையடிக்கிறது வீட்டை பூ வீட்டு வீடு பூட்டிகிட்டு போகிறோம் திறந்து என்ன பண்ணுறாங்க ஐம்பது பொண்ணு நகையை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும் இந்த பர்கிலரி இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுத்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு அவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க அது போக அண்மை காரணமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க எப்பயோ நடந்தது ஆனால் வந்து நான் வந்து இப்போ தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியாக தான் இப்போ நடந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரீசண்டாக நடந்ததுக்கு தான் அவங்க கொடுப்பாங்களாம் ஓகே நெக்ஸ்ட் இஸ் கேட்டல் இன்சூரன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ப்ரின்சஸ் காசஸ் ப்ராக்ஸிமா ப்ராக்ஸிமானா என்ன இருக்கும் காசா ப்ராக்ஸிமானா அன்மை காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க பர்க்லரி இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியுமாம் அடுத்து தேர்ட் இஸ் கேட்டல் இன்சூரன்ஸ் கால்நடை காப்பீடு கால்நடைனால் அந்த எருது மாடு பசு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா கால்நடை விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஏதாவது இறப்பாக இருக்கலாம் அதர்வைஸ் ஏதாவது கால்நடைக்கு எதாவது ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம் விபத்து நோய் கர்ப்பிணி தன்மை அந்த மாதிரி ஓகேவா அதான் கொடுத்துருக்காங்க இங்கே பஃபல்லோ ஸ்கவுஸ் அண்டு ஹேஃபர்ஸ் த காஸ் புல்ஸ் பஃல்லோ அதில் அனிமல்ஸ்க்காக டெத்து அனிமல் வந்து எதாவது நோய் வாய்ப்பு இறக்கறனாலையோ அனிமல்ஸ் கேட்டல் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா நம்ம இதை கிளைம் பண்ணிக்கலாம் அதாவது அனிமல்ஸ்க்கு ஏதாவது வந்து நான் இது இறந்துருச்சுன்னா த கேசஸ் டெத் பி அண்ட் ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் இப்போ ரோட்டில் போயிட்டே இருக்குது ஆக்சிடென்ட் ஏதாவது வண்டிக்கார அடிச்சுட்டு போயிட்டானோ டிசீசஸ் அண்டு ப்ரெக்னெண்ட் கண்டிஷன் இந்த மாதிரி நேரத்தில் இறந்துட்டாலும் நமக்கு காம்பன்சேட் பண்ணணும் வாங்க அந்த மாடு வந்து என்ன வருத்தோ அந்த மாடு வாங்குறதுக்காக நம்ம பணம் கொடுப்பாங்க ஆனால் இந்த கேட்டல் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும் அப்போ தான் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் இஸ் கிராப் இன்சூரன்ஸ் பயிர் காப்பீடு அதாவது பயிர்கள்லாம் இருக்கும் இல்லையா வறட்சி வெள்ளம் இந்த மாதிரி காரணங்களால விவசாயிகளுக்கு இழப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சமயம் இந்த க்ராப் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து வச்சிருந்தா இதை தான் வேளாண்மை காப்பீடுன்னு கூட சொல்லுவாங்களாமா சரியா இதில் என்னென்னலாம் க்ராப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லாவே தெரியும் ரைஸ் வீட்டு மில்லட் ஆயில் சீட்ஸ் பல்சஸ் இதெல்லாமே இதில் உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ் விளையாட்டு காப்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி காப்பீடு என்னென்னா விளையாட்டு வீரர்கள் இல்லைனா அவர்கள் விளையாட உபயோகிக்கக்கூடிய உபகரணங்கள் ஏதாவது சேதம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இது அதாவது தனி நபர் விபத்து கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது பிளேயர் இப்போ கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர்னா அவர் வந்து நாட்டுக்காக விளையாடக்கூடியவர் அவர் வந்து அவருக்கு இன்சூரன்ஸ் எடுத்துருக்கலாம் அதர்வைஸ் அவரோட விளையாடக்கூடிய பொருட்களோ அல்லது அவர் போகக்கூடிய வெஹிக்களோ இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் நாட்டுக்காக அவர் விளையாடும் போது அவரோட ஸ்போர்ட்ஸோட திங்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி சேதமடைஞ்சிருச்சுன்னா அவர் இன்சூரன்ஸ் இந்த இப்போது ஸ்போர்ட்ஸ் காப்பீடு எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு காம்பன்சேட் பண்ணுவாங்களாம் சரியா அப்போ அவங்க என்ன பண்ண அவங்க விரும்பினா என்ன பண்ணலாம் இந்த அவர் குடும்பத்துக்கே கூட இந்த காப்பீடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இது விரை பார்த்திங்கன்னா இது பேட்மிண்டன் கிரிக்கெட் கோல்ட் கோல்ஃப் புல்டெரை டென்னிஸ் ஸ்குவாஸ் துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் இந்த மாதிரி விளையாட்டுக்கு சம்மந்தமான இடர்களுக்கு இந்த காப்பீடு வந்து உள்ளடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லிருக்காங்க சரியடா இந்த மாதிரி கிரிக்கெட் கோல்ஃப் லான் டென்னிஸ் ஸ்குவாஷன்னு கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி விளையாட்டு விளையாட்டுகளுக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியாடா அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கெட்டல் இன்சூரன்ஸ் ஆடு மாடுகளுக்கான பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கிராப் இன்சூரன்ஸ் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென் சிக்ஷா யோஜனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென் கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொது காப்பீட்டு நிறுவனங்கள் குழந்தைகளோட கல்வியை உறுதி செய்கிறதுக்காக இந்த காப்பீடு திட்டம் கொண்டு வந்திருக்காங்களாம் சரியா இதில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தப்படி படித்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுறாங்களாம் சரியா அதன்படி திட்டாவணம் எடுக்கும்போது எடுக்க எடுத்த இருந்து குறிப்பிட்ட காலம் வரை குழந்தைங்களோட பெற்றோர் வந்து சட்டப்படியான பாதுகாவலரோ அல்லது பெற்றோரோ வி விபத்து கலவரம் போன்ற எந்த போ அந்த மாதிரி நடக்கும்போது முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ பாதிக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா இப்போ பேரண்ட் வந்து குழந்தைங்க மேலே போடுறாங்க இந்த திட்டம் சென் திட்டம் மூலமாக இன்சூரன்ஸ் அமௌண்ட் ப்ரீமியம் கட்டிகிட்டே இருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு விபத்துனாலேயோ எதனாலேயோ ம இறந்துட்டாங்கன்னா அதர்வைஸ் அவங்க ஏதாவது ஊனமட ஊனமடைந்துட்டாங்களோ ஊனம்னா சரியில்லையா ஹேண்டிகேப் ஆகிட்டாங்களோ இந்த நிறுவனம் என்ன பண்ணுனால் அந்த குழந்தைக்கு பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லாமல் பாதுகாவலராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த ஒப்பந்த காலம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு அவங்க போட்ட அமௌண்ட்டை விட அதிகமாக எவ்வளோ அமௌண்ட் தரணுமோ அந்த அமௌண்ட் வந்து தருவாங்களாம் சரியா அதுதான் சொல்லியிருக்காங்க சரியா இதில் வந்து அவங்க இறந்துட்டாலோ அதர்வைஸ் அதுக்கு முன்னாடியே ப்ரீமியம் அமௌண்ட் அதாவது மெச்சூரிட்டி டேட் வந்துட்டாலோ அதுக்கு முன்னாடியே கூட நம்ம பணம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரியாடா திஸ் இஸ் ஏ அமர்த்தியாசன் அதாவது குழந்தைகளுக்கான கல்விக்காக பேரண்ட் வந்து பேரண்டோ கார்டியனோ போடக்கூடியதான் அமிர்தியாசன் சிக்ஷா யோஜனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ராஜேஸ்வரி மகிழா கல்யாண் பீமா யோஜனா இதெல்லாமே என்னென்னா திட்டத்தோட பேர்கள் இன்சூரன்ஸ் இல்லையா அந்த மாதிரி சரி இதுவும் அதே மாதிரி தான் மகளிருக்கு வழங்கப்படுறாங்க இது வந்து விபத்து காரணமாக மகளிருக்கு ஏற்படக்கூடிய இறப்போ செயலிழப்பு செயலிழப்புன்னு அந்த ஹேண்டிகேப் மாதிரி ஆகிட்டாலோ அவங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி காம்பன்சேட் பண்ணுறாங்களாமா சரியாடா டிசேபிள்மெண்ட் அவங்களால ஏதாவது முடியாமல் ஆயிடுச்சுன்னா அதாவது கை கால் உடஞ்சிருச்சாலோ அதாவது டெத் ஆனாலோ அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடியது இது வந்து மகளிர் அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் த கிட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியடா ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஒன்னஸ் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன்சூரன்ஸ் அதாவது காப்பீட்டு பயன்படுத்தும் காப்பீட்டுல பயன்படுத்தக்கூடிய சொற்கள் என்னென்ன சொற்கள்லாம் வந்து இன்சூரன்ஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் நியமனம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு செக்ஷன் தேர்ட்டி நைன் ஆஃப் இன்ஷூரன்ஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி எயிட் நாமினேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அப்பாயிண்டிங் ஆர் நாமினேட்டிங் பர்சன் ஆர் பர்சன் பை இ இன்சூர் டு ரிசீவ் த பேமெண்ட் ஆஃப் த பாலிசி இந்த ஈவெண்ட் ஆஃப் டெத்து காப்பீடு பெருனர் திட்டாவணம் பார்த்தீங்கன்னா முடிவுறும் முன்னரே இடர் ஏற்பட்டு உயிரிழக்கும் தருவாயில் திட்டாவண தொகையை வேறு யாரிடமும் கொடுப்பது என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் காப்பீடு சட்டம் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பிரிவு பத்தொன்பது படி விதிமுறைகள் முறைகளுக்கு உட்பட்டது அப்படிங்கிறாங்க அதாவது காப்பீடு பெருநர் நம்ம தான் அந்த மாதிரி இந்த திட்டாவனது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது அதான் சொல்கிறாங்க சரியா நாமினேட்டட் யார் வந்து பெருனரோ அவர் வந்து இறக்குறாங்களோ அவங்களுக்கு சார்ந்து அவங்களோட வாரிசுதாரர்களுக்கு கொடுக்கணும் நியமனம் செஞ்சிருவாங்க இப்போ நான் இறந்துட்டேன்னா என் பையன்கிட்ட கொடுத்துருங்கன்னு அவர் முன்னிலையே சொல்லிடுவாங்க நாமினேட் பண்ணிட்டு போயிடுவாங்க நியமனம் செஞ்சுட்டு போவாங்க இந்த தொகையை பற்றினா வேறு யாரிடம் கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவாதம் அவங்க வாங்கிக்கு வாங்கலாமா இதுதான் நியமனம் சொல்கிறாங்க நாமினேஷன் இப்போ நான் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னா நான் செத்து போயிட்டேன்னா என் பையன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நான் வந்து அவங்களுக்கு உறுதி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ அவங்கள தான் என்னது நியமனம் நாமினேட்ட நாமினி அப்படின்னு சொல்கிறோம் நாமினி அப்படின்னு சொல்கிறாங்க சரியாடா இவரே காப்பீடு தொகையை பெற தகுதியுடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டம் முடியறக்குள்ளையோ மெச்சூரிட்டி டேட் வந்துட்டாலோ அந்த அந்த பணத்தை வாங்குறவுக்கு தகுதியானவர் யாருன்னு நான் நாமினேஷன் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க திஸ் இஸ் கால்ட் ஏ நாமினே எக்ஸ்டோ சரண்டர் வேல்யூ விடுமதிப்பு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல சரண்டர் வேல்யூனா என்னன்னா ஒருத்தர் இன்சூரன்ஸ் போட்டுட்டே இருக்கோம் ஆனா அவங்களால வந்து டிசேபிள்மெண்ட் ஆயிடுச்சு போட கட்ட முடியல தொடர்ந்து வந்து நம்மளால் ப்ரீமியம் தொகை கட்ட முடியலனா கட்ட முடியலீங்க எனக்கு வந்து பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா எத்தனை ப்ரீமியம் கட்டியிருக்கோமோ அந்த ப்ரீமியம் தொகையோட அவங்க கட்டியிருக்கிற அமௌண்ட்டு மாதிரி அதாவது பார்த்து இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும் கொஞ்சம் சேர்த்தி வருங்கிற மாதிரி பர்சன்டேஜ் போட்டு நமக்கு கொடுப்பாங்களாமா ஆனால் ஃபுல் அமௌண்ட்டும் வராது நம்ம கட்ட கட்டின பணம் அது போக கொஞ்சம் தான் வரும் நம்ம எதிர்பார்த்த தொகை வராது அதுதான் என்ன சொல்கிறாங்க சரண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க சரியாடா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் ரீஇன்சூரன்ஸ் பார்க்கலாம் ரீ ரீஇன்சூரன்ஸ் மீன்ஸ் இரட்டை காப்பீடு சரியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பொருளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காப்பீடு திட்டாவணங்கள் எடுக்கப்பட்டிருந்தால் அதை இரட்டை காப்பீடு அப்படிங்குறோம் ஒரு பொருளுக்கு ரெண்டு தடவை வந்து நம்ம இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் ரெண்டு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை தான் டபுள் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களாம் சரியாடா ஓகே அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ரீஇன்சூரன்ஸ் பார்க்கலாம் ரீஇன்சூரன்ஸ்னால் மறு காப்பீடு மறு காப்பீடுன்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பீட்டு நிறுவனம் இன்னொரு காப்பீட்டு நிறுவனத்தோட இணைஞ்சு மெர்ஜாயி ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணிக்கிறது அதாவது ரெண்டு பிரி அதாவது நம்ம வந்து அமௌண்ட் கட்டுறோன்னா அந்த ரெண்டு அமௌண்ட்டை அவங்க பிரிச்சுக்குவாங்க அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அஞ்சு லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரே பொருளுக்கு ரெண்டு தடவை எடுத்திருக்கோம் அப்படின்னா அவங்க ரெண்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனும் நமக்கு தரமாட்டான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் த்ரீ லேக் தருவான் அந்த இன்சூரன்ஸ்காரன் டூ லேக் தருவான் அப்போது டோட்டலாக நமக்கு ஃபைவ் லேக் காம்பன்சேட் பண்ணிடுவாங்க திஸ் இஸ் இ ரீ இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் டபுள் தான் நான் சொன்ன இல்லையா ஒரே பொருளுக்கு ரெண்டு தடவை இன்சூரன்ஸ் ரெண்டு கம்பெனியில் எடுத்திருந்தால் இதுதான் தான் டபுள் இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ரிஸ்க்கு ஓகே இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது ரொம்ப லென்த்தியாக போகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்